கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ சொல்லங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுடைய வால்யூம் 1 குஷின் பேங்க் அண்ட் ஒன் மார்க். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்டட் குஷின்ஸ் மட்டும் இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் சாப்டருடைய செலக்டட் 5 மார்க் கொஷின் மட்டும் உங்களுக்கு இருக்கும். செலக்டட் 5 மார்க் கொஷினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 மார்க் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை கிரியேட் பண்ணவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேவி இளங்கோவன் சார் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அண்ட் வெப்சைட் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் நமக்கு சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் தான் இருக்கு. இது ரிப்பீட்டடாக கேட்குற 5 மார்க் தான் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நிறைய குஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஓகேங்களா? அதே போல் எல்லா சாப்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. சாப்டர் 3 அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 வந்து ரிப்பீட்டாக எத்தனை குஷின் கேட்பாங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷின் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்குது, எக்ஸைஸில் இருக்கா, எக்ஸாம்பிள் இருக்கா, எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13th குஷின் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆர்வே சாரி ஆச்வே ஓவர் ஒன் வே ரோட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான கொஷின், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 எக்ஸிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஷின் இது இருக்கும். அண்ட் அதே போல் இன்னொரு சம் ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன் சம் ஒன்று இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சன்க்கும் அந்த எலிப்டிக்கல் பாத் சம்திங் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக் தான், அது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம். அது வந்து ஒரு சில சில இடத்துல வந்து இம்பார்ட்டன்டான சம்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல அது இம்பார்ட்டன்டான சம் மேபி அது 5 மார்க்கில் கேட்கும், 3 மார்க்கில் கேட்கறது வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே, நான் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5.30 இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து கோத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் போத் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ரெடியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நம்மளோட வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 1 மட்டும் தான் இது. வால்யூம் 1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மார்க்ஸ், உங்களுக்கு என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 3 மார்க்ஸ் என்னென்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் ஜென்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 மார்க் முடிச்சிருங்க. 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் வந்துட்டு அதுக்கப்புறம் 3 மார்க் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணால் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் செலக்டட் கொஷின் மட்டும் தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை கோத்ரூ பண்ணினாலே தெரியும். இதில் இருக்கக்கூடிய சம்ஸை ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறத கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி சம்ஸ்க்கு போகலாம். இதில் இருக்கிறத முடிக்கிறதே உங்களுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்கு, சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத் வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபுல் சிலபஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ரெடியூஸ் சிலபஸில் ஃபுல் சிலபஸுக்கு கவர்மெண்ட் TNSERT கொடுத்த ரெடியூஸ் சிலபஸுடைய ஃபுல் சிலபஸ் பேசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோம். வால்யூம் 1க்கான இது, வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அதே போல் கீழே டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தனித்தனி லிங்க் தான் இருக்கும், வால்யூம் 1 தனியாக வால்யூம் 2 தனியாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லுக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் நிறைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் இது இருக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கல்விக்கடல் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம கீழே இருக்க டவுன்லோட் லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. மொபைலில் படிக்கவே படிக்காதீங்க. ஏன் மொபைலில் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல அப்படின்னா, நீங்கள் மொபைலில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய ஆகும். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் படிப்பீங்க, கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க, ட்விட்டர் பார்ப்பீங்க. ஸோ தட் நிறைய அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுங்க. பிரிண்ட் அவுட் இருக்கிறது ஜஸ்ட் 24 பேஜஸ் தான் இருக்கும், 12 ரூபீஸ் தான் ஆகும் சார். நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.